ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த பட்டாணி முட்டை கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை 3 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப்பு பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த பட்டாணியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட பட்டாணி வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 6 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்லா டேஸ்டியான பட்டாணி முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.